வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பிகினர்ஸுக்கு. என்னென்னா, இப்போ ஒரு கத்திரிக்காய் செடி நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க, அது எதுவும் இல்லாமல் வளர்ந்து ஒரு பிஞ்சு கூட வரமாட்டுதுங்க, வர பிஞ்செல்லாம் கொட்டி போகுது. அதுக்கப்புறமா என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, ஒரே பூச்சி தாக்கத்தெல்லாம் வருது. இந்த செடியை நான் பிடுங்கி போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கத்திரிக்காய் செடியில் 100% உறுதி காய் கண்டிப்பாக நிற்கும். ஒரு சின்ன டிப்ஸு தான், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஹாலில் போடுங்க, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க போகலாம். உங்கள் மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்கள், ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம், அக்னி அஸ்திரம், பூச்சி விரட்டி எல்லாமே தரமான தயாரிப்புங்க. நானே கைப்பட செய்கிறது. நாட்டு காய்கறி, கீரை விதைகள், தரமான உயிர் உரங்கள் எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்குங்க. கடலை புண்ணாக்கு, கலவை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, நாட்டு சர்க்கரை, ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கு, அனைத்து சைஸ் க்ரோ பேக்கும் எங்கள் கிட்டே கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம் பண்ணுங்கள். எல்லா இடத்துக்கும் கொரியர் மூலமாக நம்ம அனுப்பிச்சு வைக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் செடி வந்து நான் தைப்பட்டதுக்கு போட்டதுங்க. என்னாச்சு, வேலை விஷயமா அப்படி இப்படின்னு போனதுனால செடியை கவனிக்காமல் விட்டுட்டேன். நிறைய பூச்சி தாக்குதலும் வந்துடுச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி பூச்சிக்கெல்லாம் கத்திரிக்காய் செடியில் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. இலை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும், பூக்கள் வரவே வராது. பூக்கள் வந்தாலும் அப்படியே கொட்டி போயிடும். பிஞ்சிகள் வந்து சின்னதுலேயே, இது பாருங்கள், சின்னதுலேயே முத்தி அப்படியே பழமாக மாறும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நிறைய பேர் இப்படியே வருது சார், என்ன தான் சொல்யூஷன் இதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செடியை நிறைய பேர் பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைப்பீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இந்த செடியை ஒரு சில விஷயங்கள், ஒரு சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த செடியை நம்ம ரெக்கவர் பண்ணி இதில் நரிகள் நிறைய காய் காய்க்கிற மாதிரி நம்ம பண்ணலாங்க. சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யோசிக்காமல் ஒரு கட்டரை எடுத்து இந்த செடியை, இது பாருங்கள், அடியோடு அவ்வளோதான். என்னடா இப்படி கட் பண்ணுறோமே, செடி என்ன ஆகும்னு யோசிக்கவே வேண்டாம். தெரிதுங்களா, ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக பூச்சி தாக்கத்தில் தான். இதில் ஒரே ஒரு காய் இது கொஞ்சம் பிஞ்சியாக, இன்னொன்று பழுத்து போயிருக்கு. இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த செடியை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க, தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். தூக்கி போட்டுட்டு இந்த செடியை இதில் எப்படி காய் வர வைக்கிறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். சரிங்க, இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம், டைரெக்ட் வெயில் இருக்குது. அந்த கட் பண்ண இடத்துல எதனால் பூஞ்சைகள் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். வெயில் தாக்கத்தினால அந்த கிளைகள் காயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சூடோமோனஸு, ட்ரைக்கோடர்மா விடி ரெண்டு எடுத்து நல்லா குழகுழப்பு தன்மையாக கரைச்சிட்டு இந்த மாதிரி அந்த எங்கே நம்ம கட் பண்ணமோ அந்த இடத்துல இதை தடவி விடுங்க. எங்கக்கிட்ட சூடாமோனசு விரிடி இல்லை அப்படின்னா சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாணத்தை எடுத்து ஒரு கொப்பு மாதிரி அதில் வச்சு விட்டுடுங்க. கிட்டத்தட்ட எங்கிட்ட நிறைய வெரைட்டி வெரைட்டியான கத்திரிக்காய் இருக்குதுங்க. இந்த வெயில் காலத்தில் போட்டு காய்கள் ஒன்றும் அந்தளவுக்கு காய்க்கல. காய்க்காமல் அப்படி என்ன ஆச்சுன்னா எல்லாமே அப்படி நோய் வந்து பயங்கரம் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் அந்த கத்திரிக்காய் செடியை பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, சரிங்களா? அப்படி பிடுங்கி போடாதீங்க. நான் சொல்கிற அந்த டிப்ஸை அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கட் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி ஒன்றும் சூடாமோனோஸோ இல்லை ஏதோ ஒன்று தடை விடுங்க, அடியோடு கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த தண்டு இங்கே இங்கே இப்படி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல கட் பண்ணேன், சரிங்களா? இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெகுலர் பராமரிப்பு கொடுத்துட்டே வரணும், சரிங்களா? கட் பண்ண உடனே அந்த செடியோட வளர்ச்சி இன்னும் க்ரோத் அதிகமாக ஸ்பீடாக வரும். அந்த கணுக்கிலிருந்து கிளை அப்படி பிரிய ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இங்கே கட் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து ஒரு கிளை பிரிய ஆரம்பித்து இதில் பாருங்கள் ஒரு காய் வந்திருக்கு. இப்போ என்ன ஆகுனா இதுலேருந்து பல கிளைகள் அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம பராமரிப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காஞ்ச இலைத்தழைகளை மூடாக்காக போடுங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உரம் கொடுக்கறது. இங்கே வாங்க, இப்போ பாருங்கள், எல்லா செடியும் நான் அப்படி தாங்க கட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், இது இங்கே கட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இதில் இப்போ தான் பிஞ்சி வர ஆரம்பிக்குது வெள்ளை கத்திரி. இங்கே பாருங்கள், எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதுலேருந்து எத்தனை கிளை பிரியுதுன்னு பாருங்கள். இதில் மாவு பூச்சி இருக்குது பாருங்கள். இந்த செடியை ரெகுலராக கவனிக்கணுங்க. இந்த மாதிரி மாவு பூச்சி எதனா ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா உடனே அதை ரிமூவ் பண்ண பாருங்கள். செடியை நம்ம ரெகுலராக பார்த்தோம்னாலே எந்த ஒரு நோயுமே வராதுங்க. நம்ம செடியை வச்சுட்டு அது காய்ச்சிரும் அப்படின்னு மட்டும் மாடி தோட்டத்தில் என்றைக்குமே நினைக்காதீங்க. அர்ப்பணிப்பு இல்லைனா என்றைக்குமே மாடி தோட்டம் கிடையாது. ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறது, சரிங்களா? இங்கே கட் பண்ணியிருக்குமா, 1, 2, 3, 4 கிளைகள் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இதில் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்குது. இந்த பாருங்கள், இந்த சைடு இந்த பிஞ்சி வைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால பிஞ்சி வைக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதில் இப்போ தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணேன். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த சூடாமனசை தடவி விட்டுருக்கேன். அதான் நீங்கள் சூடாமனசு இல்லை அப்படின்னா சாணி கொப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வைங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த முருங்கை மரம் கிளையை நடும்போது அதை என்ன பண்ணுவாங்க, நட்ட உடனே மேலே சாணி கொப்பு மாதிரி வைப்பாங்க. சூடாமனசு விரிடி இல்லை அப்படின்னா சாணி கொப்பு அப்படி வச்சு விட்ருங்க, எங்கெங்கே கட் பண்ணிங்களோ அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பக்கக்கில் இதில் ஒரு பக்கக்கிளை வந்திருக்கு. இது பாருங்கள், பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பாக அந்த காய் நிற்குங்க. எப்படி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நம்ம ஒரு காய் வந்ததோ அதேமாதிரி அந்த காய் இதில் நிற்கும். இதில் பாருங்கள்,
ஏன்னா நம்ம சேனலில் அந்த ஃபேக்கான இதை பண்ணுங்க அதை பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நான் பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறது. இதை பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன்னா நீட்டாக போன கிளை இங்கே கட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு கிளை பிரியுதா, இதில் பிரிஞ்சு இங்கே பாருங்கள் இதில் எத்தனை கிளை ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதில் ஒரு காய், இதை பாருங்கள் இங்கே ரெண்டு காய், அப்புறம் மேலே போக போக பூ வைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயில் இந்த பூச்சி தாக்குதல் வரும். சப்போஸ் இதை பாருங்க நான் பிரித்து காட்டுறேன், இந்த மாதிரி இலை ஒரு மாதிரி மஞ்சளாக இருந்தாலே பின்னாடி பூச்சிகள் இருக்குதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அந்த பூச்சி தான். இதை பார்த்தீங்கனாலே எடுத்து அப்படியே நசுக்கி போட்டுருங்க, நசுக்கி அந்த இலையை உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது மற்ற இலைகளுக்கு பரவ ஆரம்பிக்கும், அதனால் பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஒரு கிளைகள்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு கிளைகள்லாம் அப்படின்னா ஹெல்த்தியே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே ட்ரையாக இருக்கும். உதாரணத்துக்கு இதோ பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ட்ரையாக இருக்குது, இதுலேயும் பிஞ்சு வரும். அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இத்தனை கிளைகள் பிரிஞ்சிருக்கு, இதில் பிஞ்சு வைக்குது, காய் வைக்குது, இன்னும் இதில் கிளைகள் அப்படியே பிரிய ஆரம்பித்து படர ஆரம்பிக்கும். அன்ஹெல்த்தியாக இருக்கிற அந்த கிளைகளை, இந்த ரெண்டு கிளை எனக்கு அன்ஹெல்த்தியாக தெரியுது, உடனே அதை கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே மற்ற பக்க கிளைகள் போகும், அதுக்கு காய்க்க ஆரம்பிக்கும். சின்ன ஹெல்த்தியாக இருக்கிறத கட் பண்ணி விடுங்க. முக்கியமாக கட் பண்ண பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செடி ஓரமாக வேரிலிருந்து ஒரு 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 அரைஜான் தள்ளி இப்படி இது பாருங்க அப்படியே களை கொத்தி விடணும். இந்த மாதிரி களை கொத்தி விட்டுட்டு மண்ணை கொஞ்சம் அப்படியே பல பல பலன்னு லூஸாக்குங்க. லூஸாக்கிட்டு தொழு உரம் இல்லை ஊட்டமேற்றிய உரம் நான் வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மண்புழு உரம் வச்சுருந்தீங்கன்னா மண்புழு உரம் கொடுங்க, ஆட்டு உரம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், தொழு உரம் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அது கூடவே இந்த உயிர் உயிரங்கள் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா கலந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாக பயன்படுத்துங்க. இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம்னா என்ன அப்படின்ட்டு மேலே ஹை பட்டனில் வருது பாருங்கள், லாஸ்ட்டில் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இதுதான் இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம். ஒரு செடிக்கு அவ்வளோ சத்து கொடுக்கக்கூடியது இதில் எல்லாமே இருக்குது. புண்ணாக்கு, உயிர் உரம், அந்த தொழு உரத்தோட சேர்ந்த இது உரம் அப்படின்ட்டு, இப்போ மீனமில்லம், பஞ்சகவியா, ஜீவாமர்த்தம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் பண்ணுவேன். நிறைய பேர் இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது அவ்வளோதான், சும்மாவுக்கு அப்படியே சுற்றி தூக்கி போட்டுட்டு உரமாக போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு முடிஞ்சால் அப்படியே எதனா ஒரு காஞ்சையில் தழ அப்படின்னா அப்படியே மூடாக்கா போட்டு விடுங்க. எல்லாம் நம்ம செடியில் இருக்கிற பிடுங்குற அந்த கலை தான், கலை தான் நம்மளுக்கு காஞ்ச இலை தழை எல்லாமே மூடாக்கா யூஸ் ஆகும். பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நீங்கள் உரம் கொடுத்துட்டு இப்போ அப்படி தண்ணி ஊற்றி விடுறீங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு ஒரு குறைஞ்சது ஒரு 25 நாள் 20 நாளைக்கு ஒரே வாட்டி சேம் இதே மாதிரி உரம் கொடுத்துட்டு ரெகுலராக மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் அந்த மாதிரி கொடுங்க. நிறைய பேர் வந்து எப்சம் சால்ட்டு கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்சம் சால்ட்டுன்றது சால்ட்டு, அதாவது உப்பு வந்து நுண்ணுயிரிகளில் கொண்டுடும், இனிப்பு தான் வந்து நுண்ணுயிர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்சம் சால்ட்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். இது வந்து வேங்கரி கத்திரிங்க, பயங்கர முள்ளு முள்ளாக வரும். இந்த பாருங்க இலை ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும், பார்க்குறதுக்கு வேலூர் முள்ளு கத்திரி மாதிரியே இருக்கும். காய்கள் அவ்வளோ பெருசு பெருசாக வரும், நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அடிக்கெலாம் காய்கள் பறிச்சிருக்கேன். இதுவும் அதேமாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன், ரெண்டு கிளைகள் பிரியுது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இங்கே கட் பண்ணி விட்டவுடனே ரெண்டு கிளைகள் மேலே பிரியும் போது கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணிவிடுங்க, வேண்டாம் இது, சரிங்களா? ஏன்னா இதுவும் வளர்ந்துக்கிட்டு இதுவும் வளர்ந்து லேட்டாக ஆகும். இதை கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிளைகள் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும், இதுலேருந்து பக்க கிளைகள் பிரிய ஆரம்பித்து இதில் காய்கள் நிறைய வருங்க. அதேமாதிரி நினைப்பீங்க, எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு புடிங்கி போட்டு வேறு நாற்று நட்டோம்னா காய் வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். ஆனால் உண்மை என்னென்னா மற்ற செடிகளை காட்டிலையும் கத்திரிக்காய் செடி குறைஞ்சது 3 வருஷம் 2.5 வருஷமாவது உங்களுக்கு அறுவடை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அதனுடைய வளர்ச்சியை தூண்டிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக கத்திரிக்காய் செடினா ஒரு 2.5 வருஷமாவது நல்லா காய்ப்பு கொடுக்கும் நம்மளுக்கு, ஒரு வாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா. அப்புறம் நிறைய பேர் வந்து டிஏபி போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் எதுக்குங்க நம்ம மாடி தோட்டம் தொடங்கணும் டிஏபி யூஸ் பண்ணுறதுக்கு? அதேமாதிரி பூச்செடிகளுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, அது உங்கள் விருப்பங்க. நீ காய்கறி செடிக்கு கூட நீங்கள் பயன்படுத்துங்க. முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் மொட்டை மாடினா அப்படின்னா ஒரு கான்செப்டே இயற்கை விவசாயம் தான். அந்த இயற்கை விவசாயம் தான் நம்ம வந்து மொட்டை மாடியில் பண்ணணும். டிஏபி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கலந்து போட்டு அதுக்கு நம்ம காய்கறி கடையிலே வாங்கிக்கலாமே. ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தா கத்திரிக்காய் கொடுத்துட போகிறான், தக்காளி இப்போ அவ்வளோ விளைவிக்குது தக்காளி கொடுத்துட போகிறான், வெங்காயம் கொடுத்துட போகிறாங்க, இதெல்லாமே டிஏபி போட்டு அது போட்டு வர்றதுதானே. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷத்துக்கு தானே மாடி தோட்டம் பண்ணுங்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். என்றைக்குமே மாடி தோட்டம் அதுதான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்களே பட்டுப்பட்டு தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? நானும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுப்பட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு முதல்ல இது பார்ப்பேன்,
இது ஓகே ஆகுதா, இது ஓகே ஆச்சு அப்படின்னா வீடியோ கொடுப்பேன், இல்லை அப்படின்னா அது வீடியோ கொடுக்க மாட்டேன். ஃபெயிலியர் ஆகிற வீடியோ நான் கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிற வீடியோவும் கொடுங்க, ஏன்னா அதையும் நாங்கள் பார்த்து கற்றுப்போம் அப்படின்றீங்க. சரி ஓகே, கண்டிப்பாக நான் அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. பார்த்தீங்களா, இதெல்லாமே நம்ம கட் பண்ணியிருக்கோம், கட் பண்ணி இதில் காய் வர வச்சு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, இங்கே கட் பண்ணியிருக்கோம், காய் வர ஆரம்பிக்குது. அதனால் கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பராமரிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிறையவே ஈல்டு எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர பட்டம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல பட்டம் எல்லா பிகினர்ஸுக்கும், ஏன்னா மழைக்காலம்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆடிப்பட்டம் அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ஆடி மாதம் போயிடுச்சுன்னா ஆடிப்பட்டம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாதுங்க. அடிப்படை காய்கறிகளுக்கு பட்டமே கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம். இந்த ஆகஸ்ட்டு ஃபுல்லாக போடுங்க, செப்டம்பர் வரைக்கும் போடுங்க. கொடி காய்கறிகள்லாம் செப்டம்பருக்குள்ளேயே முடிச்சிட பாருங்கள். அதுக்கப்புறமா மற்ற எல்லாமே நீங்கள் ரெகுலராக எப்போ வேணாலும் போட ஆரம்பிக்கலாம். என்ன, கீரைகள் மட்டும் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மழை காலத்தில் கீரை முளைச்சி வரும்போதே அப்படியே அது மழை ரொம்ப ஃபோர்ஸாக பெஞ்சதுன்னா அடிச்சுட்டு போயிடும். அதனால் முளைக்கிற வரைக்கும் கொஞ்சம் மழை இல்லாத இடத்துல வைங்க, அதுக்கப்புறமா இடத்துல வந்து நீங்கள் வெயிலில் கூட வச்சுக்கலாம். இப்போ வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். சாம்பார் வைக்கணும் அப்படின்னாங்க, பிஞ்சு தான் இது, இதையும் கட் பண்ணிவிடுவோம். பச்சை கத்திரி ஓகே, சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. எங்கே இங்கே பச்சை கட் பண்ணணும் ஓகேவா, ரெடி. இதுக்கப்புறம் இதில் பயங்கரமாக நல்ல காய் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கத்திரிக்காய் செடி ரொம்ப பூச்சி தாக்குதலாக இருந்து அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலை இருக்கும்போது பிடுங்கி போடாதீங்க, இதை முயற்சி பண்ணுங்கள். இதை கட் பண்ணிவிட்டு கீழே ரெகுலராக உரங்கள் கொடுத்துட்டு மேலே மீனை மேலே பஞ்சகாவியா தீவாமருதுன்னு நீங்களே தயாரித்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அது அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நான் அந்த ஸ்க்ரீனில் தெரியணும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. கால் பண்ணாதீங்க ப்ளீஸ், எத்தனை கால் தாங்க நான் எடுக்கிறது, எனக்கு டைம் இல்லைங்க. நிறைய பேர் வந்து கோச்சிக்கிறீங்க, என்னங்க அப்போ கால் பண்ணால் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. இதேமாதிரி கால் பண்ணிகிட்டே இருந்தால் நான் எப்படிங்க எடுக்க முடியும், ஏன்னா நம்மளுக்கும் வேலை இருக்குது இல்லையா, அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் தொடர்ந்து வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். செடிக்கட்டம் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்.